ஹாய் மக்களே இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முளைக்கீரை தாங்க முளைக்கீரை வச்சு இன்றைக்கி கூட்டு தான் செய்ய போகிறேன் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக முளைக்கீரை கிடச்சிது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு கட்டி இருபது ரூபாய் கீரை நிறையவே இருந்தது அதனால் இன்றைக்கினா இந்த மிளகீரையை வச்சு கூட்டு செஞ்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக கீரை அடிக்கடி சேர்த்துக்கோங்க குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் வாரத்தில் ரெண்டு நாளாவது குழந்தைங்களுக்கு கீரை செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்றலாங்க அதோடைய வேர் பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் வேறு சின்ன சின்ன செடிங்க புல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கீரையை நல்லா உதறி எடுத்துக்கோங்க இப்போது அந்த தண்டோட சேர்த்து நம்ம கீரையை கட் பண்ணிக்கலாம் அந்த தண்டு பகுதியை வேஸ்ட் பண்ணாதீங்க அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ நான் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அளவுக்கு கட் பண்ணால் போதும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இப்போ கீரை கூட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இந்த கல கிளாஸில் மீடியம் கிளாஸில் நான் கால் கப்பு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க கால் கப் கடலைப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கிறேன் கால் கப் பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுருங்க இது வேகிற சமயத்தில் நம்ம கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கீரையில் நிறைய மண்ணும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக மூணு நாலு தடவையாவது நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அந்த மண்ணெல்லாம் அப்போ தான் அடியில் வந்துடும் நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் ரெண்டு தடவை அலசிட்டு போட்டிங்கனாலும் மண் அப்படி நின்றுங்க நல்லா அலசி எடுத்துக்கோங்க நான் நல்லா அலசி எடுத்து தண்ணியை வடிகட்டி வச்சுக்கிறேன் இப்போ இந்த பக்கம் பருப்பு ஒரு வேக்காடு வெந்துருச்சு இதில் நாலு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன் ரெண்டு சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேங்க போட்டு இதை நல்லா வேக விட்டுருங்க அது வெந்துட்டிருக்கட்டும் இந்த பக்கம் கீரையை அலசி தண்ணிலாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்க நம்ம போட்ட பருப்பு நல்லா வெந்துருச்சு கடலை பருப்பு மட்டும் முழுசு முழுசாக தெரியணும் அதுதான் சாப்பிடும்போது போது நல்லாயிருக்கும் நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு அப்படியே ஒரு தடவை கிளரி விட்டுட்டு இந்த பருப்போடு நம்ம கீரையும் சேர்த்துக்கலாங்க கீரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை பருப்பில் இருக்க தண்ணியும் கீரையில் விடுற தண்ணியுமே சரியாக இருக்கும் வெந்து வர்றதுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போது இந்த கீரை கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க இந்த பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் மூணு காஞ்ச மிளகாவை பிச்சு சேர்த்துக்கலாங்க தேவைன்னா உங்களுக்கு விருப்பம்னா கருகப்பில சேர்த்துக்கலாம் நான் கீரைக்கு கருகப்பில சேர்க்க மாட்டேன் இப்போ தாளிப்பை கீரை கூட்டோட கொட்டிக்கலாங்க சூப்பரான கமகம்மன்னு முளைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம போட்ட கடலை பருப்பு முழுசு முழுசாக இருக்கும்போது சாப்பிட நல்லாவே இருக்கும் ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்